ஏயோ கிரேயர் கணேசனர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் கோர்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோ. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அக்ரிகல்ச்சரில் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். இப்போது இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏஎஸ்ஆர்பி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏஎஸ்ஆர்பி இந்த பேர் வந்து எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. இந்த அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து பார்த்தோம்னா 1973 அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட்டுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு போர்டு. கஜேந்திர சட்கார் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனில் 1973 வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணாங்க. இந்த போர்டோட யூஸ் என்ன, இந்த போர்டு மூலமாக நமக்கு எந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வரும்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்படியே இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஏஎஸ்ஆர்பி பற்றியும் அக்ரிகல்ச்சரில் இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமாக நம்ம அக்ரிகல்ச்சரோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பிரித்தோம்னா நம்ம வந்து யூஜிக்கு தனியாக பிரிக்க சொல்லலாம், பிஜிக்கு தனியாக சொல்லலாம். யூஜி பொறுத்த வரைக்கும் நிறைய குரூப் எக்ஸாம்ஸ் இல்லைனா மார்க்கெட்டிங் ஃபீல்டு இந்த மாதிரியான நிறைய லைன் இருக்குது. இதே பிஜியில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடியது ரெண்டு செக்டார், ஒன்று வந்து டீச்சிங் லைன், இன்னொன்று வந்து ரிசர்ச் லைன். அப்படி இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிஜி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சுன்னா பிஜி பண்ணிவிட்டு மறுபடியும் மார்க்கெட்டிங் லைன் இல்லைனா குரூப் எக்ஸாம்ஸ் எழுதி டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி மாதிரியான எக்ஸாம்ஸ் எழுதி நம்ம ஜாபுக்கு வந்து போகலாம். இப்போது இந்த ஏஎஸ்ஆர்பி வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏஎஸ்ஆர்பியில் வந்து நெட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போது ஒருத்தர் வந்து இந்த டீச்சிங் லைனோ இல்லைனா இந்த மாதிரியான ரிசர்ச் லைனோ போகணும்னா அவங்களுக்கு வந்து இந்த நெட் எக்ஸாமோட குவாலிஃபிகேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த நெட் எக்ஸாமை வந்து இந்த ஏஎஸ்ஆர்பி தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இதை தான் நம்ம வந்து நெட்னு சொல்லுவோம். இந்த நெட் எக்ஸாமை இந்தியாவில் மூணு முக்கியமான போர்டு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து யூஜிசி, இன்னொன்று வந்து சிஎஸ்ஐஆர், நெக்ஸ்ட் வந்து ஐசிஆர். அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே ஐசிஆரோட நெட்டு தான் எடுத்துப்பாங்க. ஐசிஆரோட நெட்டுனா இந்த ஏஎஸ்ஆர்பி தான் வந்து அதை கண்டக்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாடு லெவல் அதாவது ஸ்டேட் லெவல் பொறுத்த வரைக்கும் ஸ்லெட்டுன்னு சொல்லுவாங்க. அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்லெட் எந்த ஒரு ஜாப்லேயுமே யூஸ் ஆகாது. எம்எஸ் டிகிரி முடிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோம்னா ஐசிஆர் நெட்டு கிளியர் பண்ணுறது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஏஎஸ்ஆர்பி வந்து எதுக்கு கீழே ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்தோம்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து நம்ம டேர்னு சொல்லுவோம். இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர். இவங்க எந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம் இந்த நெட் எக்ஸாம். இந்த நெட் எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணாதான் எந்த ஒரு ப்ரைவேட் காலேஜஸ் ஆர் ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி ஆர் கவர்மெண்ட் காலேஜஸில் நம்ம வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ண முடியும். ஸோ நம்ம அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணணும் அப்படின்னாவே இந்த நெட் எக்ஸாம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெட் எக்ஸாம் இல்லைனாலும் சில ப்ரைவேட் காலேஜஸில் எடுத்துப்பாங்க, பட் நெட் எக்ஸாம் குவாலிஃபை பண்ணியிருந்தோம்னா நமக்கான சேலரி வந்து அதிகமாக இருக்கும், நம்மளுடைய ஸ்டேட்டஸும் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும். ஸோ இந்த நெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பாஸ்க்கான க்ரிட்டீரியா வந்து வச்சுருப்பாங்க. இப்போது நெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 150 மார்க்ஸுக்கு நடக்கும். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே வந்து 150 மார்க்ஸ் தான் நடக்கும். உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, இதில் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அக்ரிகல்ச்சரில். ஸோ இதில் வந்து 150 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும், 2 hours டைம். இதில் குவாலிஃபைங் மார்க் பார்த்தோம்னா ஜென்ரல் ஆர் அன்ரிசர்வ்டுக்கு பார்த்தோம்னா 75 மார்க்ஸ், ஓபிசிக்கு 67.5 மார்க், எஸ்சி எஸ்டி அண்ட் பிடபிள்யூடிக்கு வந்து 60 மார்க்ஸ். ஸோ இந்த மார்க்ஸ் எடுத்தால் நம்ம வந்து குவாலிஃபைங் ஆகலாம். ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1 மார்க் நெகட்டிவ் மார்க் இருக்குது. நெட் எக்ஸாமோட எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் நெட் எக்ஸாம் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நெக்ஸ்ட் வர்றது ஏஆர்எஸ், அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் சயின்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்போ ஐசிஆரில் வேரியஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது, ஐசிஆரோட ஹெட் குவார்ட்டர்ஸ், அப்புறம் அதில் இன்ஸ்டிடியூஷனல் காலேஜஸ், அப்புறம் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் அதுக்கப்புறம் ஐசிஆரோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கே எல்லாத்துலேயுமே வந்து இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் போஸ்ட்டுக்கான ஒரு எக்ஸாம் தான் வந்து அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் சயின்டிஸ்ட். ஸோ இந்த அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் சயின்டிஸ்ட் எக்ஸாம் வந்து மூணு பேசிஸில் நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிலிம்ஸ், இந்த ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்த டைம் வந்து நெட் எக்ஸாம் கூட சேர்ந்து நடந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா மெயின்ஸ் எக்ஸாம், மெயின்ஸ் எக்ஸாம் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப். இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வந்து பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு இருக்கும். ஸோ இதோட மார்க்ஸ் வந்து பார்த்தோம்னா 240. மெயின்ஸ் அண்ட் வைவா பற்றி தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு இந்த 240 மார்க்ஸ் இது வந்து ஃபுல்லாகவே டிஸ்கிரிப்டிவ் டைப். இதில் குவாலிஃபை ஆகிறவங்கள 1:500 ரேஷியோவில் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஸோ அந்த இன்டர்வியூவில் நம்மளுடைய ஸ்கில், நம்மளுடைய மென்டல் அபிலிட்டி, நம்மளுடைய அக்ரிகல்ச்சரில் எந்த மாதிரியான நாலேஜெல்லாம் நம்ம கெயின் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஸோ இன்டர்வியூ வந்து வைப்பாங்க. 1:5 ரேஷியோவில் இன்டர்வியூ வைப்பாங்க. ஸோ அந்த இன்டர்வியூவில் வந்து நம்ம செலக்ட் ஆகிட்டோம்னா ஃபில் பண்ணக்கூடிய சாய்ஸை பொறுத்து எந்த இடத்துல எந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் எங்கே ஜாப் வேகன்சி இருக்கோ ஸோ அங்கே வந்து நமக்கான அப்பாயின்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சீனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸர் எஸ்டிஓன்னு சொல்லுவாங்க. இதுக்கும் இப்போது நெட் எக்ஸாம் கூட தான் கம்பைன் நோட்டிஃபிகேஷனாக தான் வந்துச்சு. இதுக்கும் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த நெட் எக்ஸாமோட இந்த எக்ஸாமில் வந்து நெட் நம்ம பாஸ் பண்ணியிருக்கணும். நெட்டு நம்ம பாஸ் பண்ணிட்ட பிறகு நம்மளுடைய கேட்டகரி, நம்பர் ஆஃப் வேக்கன்சியை பொறுத்து 1:500 ரேஷியோவில் டைரெக்டாக இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இதில் வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் இன்டர்வியூ மட்டும்தான், இஆர்எஸில் மட்டும்தான் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், அப்புறம் இன்டர்வியூ. இந்த எஸ்டிஓவில் வந்து
நம்ம பாஸ் பண்ணிட்டோம்னா 1:500 ரேஷியோவில் நம்மளை வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அந்த இன்டர்வியூவில் நம்ம வந்து செலக்ட் ஆகிட்டோம்னா நமக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்கோ, நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது நம்மளுடைய சாய்ஸ் ஆஃப் ஃபில்லிங் எந்த ஒரு இன்ஸ்டியூட் கொடுத்தோமோ அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து நமக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுப்பாங்க. அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எம்எஸ்சி லெவலில் அக்ரிகல்ச்சர் முடிச்சிருந்தால் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதையும் தாண்டி ஏஓ அண்ட் ஏஎஃப்ஓ அப்படின்னு கூட சொல்லக்கூடிய சில போஸ்ட் வந்து இப்போ தான் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட அப்ளிகேஷன் டேட் வந்து முடிஞ்சிருச்சு, எக்ஸாம் வந்து இனிமேல் தான் நடக்க போகுது. இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து ஜென்ரலாக இனி ஒரு டிகிரி வந்து முடிச்சிருந்தோம்னா ஏஎஸ்ஆர்பியோட ஹெட் குவார்ட்டர்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. லாஸ்ட் 2 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் ஏஆர்எஸ்க்கு எம்எஸ்சி வந்து குவாலிஃபிகேஷனாக இருந்துச்சு, பட் லாஸ்ட் இயர் வந்து பிஹெச்டியை மேண்டேட்டரி ஆக்கி பிஹெச்டி முடிச்சிருக்கவங்க மட்டும்தான் ஏஆர்எஸ்க்கு அப்ளை பண்ண முடியும், ஏஆர்எஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத முடியும்னு சொன்னாங்க. பட் இந்த இயர் மறுபடியும் எம்எஸ்சி வந்து குவாலிஃபிகேஷன் ஆக்கியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் இருந்து கண்டிப்பாக பிஹெச்டி வந்து ஏஆர்எஸ்க்கு மேண்டேட்டரியாக இருக்கும். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து மறக்காமல் அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் ரிலேட்டட் கோர்சஸ் படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்க பிஜி முடிக்கும்போது ஏஎஸ்ஆர்பி மூலமாக அவங்களுக்கு எந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கும் அப்படின்றத அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.